ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர், சென்னையோட நியூவஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றின சில இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் க்ளோவர் ஷேப்டு ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா அது கத்திப்பாரா பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜை 2008 கட்டி முடித்தாங்க. 2008லேருந்து 2018 வரைக்குமே இதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம கவர்மெண்ட் சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்கு கீழே இந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற 5.38 lakh ஸ்கொயர் ஃபீட் இடத்த ப்ராப்பராக யூஸ் பண்ணுன்றதுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கிட்ட 14.50 பட்ஜெட் ஒதுக்கி இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கீழே இருக்கிற இவ்வளோ பெரிய ஏரியாவை 4 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜோன் வந்து ஃபுட் கோர்ட். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியாவும் செப்பரேட்டாக இருக்குது. தேர்ட் ஜோன் வந்து பஸ் ஸ்டாப். ஃபோர்த்து ஜோன் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக 56 ஷாப்ஸ் அங்கே இருக்குது. இந்த கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமே இந்த உயிரெழுத்துக்கள் தான். தமிழ்னாலே எவ்வளோ ஒரு பழமையான பெருமை வாய்ந்த மொழி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தமிழ் மொழியோட உயிரெழுத்துக்களை இங்கே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கிட்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபிலிம்ஸோட இமேஜஸ் எல்லாமே இந்த வாலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வால்லே பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் நிமுவோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. கத்திப்பாரா பிரிட்ஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாள் தான் ஃபைண்டிங் நிமுவோட ஸ்டோரி எல்லாம் அஸ்வித்க்கு சொன்னேன். வந்து இந்த வாலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இந்த இடத்த செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. என்னோடய குழந்தைங்க மட்டும் இல்லை, நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ அழகாக இருந்தது பெயிண்டிங்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் பக்கத்துலேயும் நின்று கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பெயிண்டிங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரிட்ஜ் கீழே இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போனோம். கண்டிப்பாக என்னோட கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பசங்களுக்குமே பிடிச்ச மாதிரி இந்த இடத்த வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ரெயின்போ தீமில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. வீக்கெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா டேஸுமே இந்த பார்க் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஈவினிங் டைமில் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கேம் விளையாடுறதுக்கு 50 rupees வாங்குறாங்க. அஸ்வித் அக்ஷர் ரெண்டு பேருக்குமே வந்து பஞ்சு மிட்டாயினா ரொம்ப பிடிக்கும். பஞ்சு மிட்டாய் பார்த்த உடனே வேணும்னு கேட்டாங்க. ஆல்ரெடி பேக் பண்ணது அங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தர சொன்னோம். நான் சின்ன வயசில் இதெல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய கிட்ஸ்க்கெல்லாம் இது புது ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் லாஸ்ட் இயர் டிசம்பர் 16 வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஃபெப்ரவரியில் தான் இந்த இடத்த விசிட் பண்ணோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஆனால் அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போதெலாம் கிட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்துடும். ஏன்னா எங்கள் வீட்டிலருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். இந்த கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரில் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இது தான். இந்த லெட்டர்ஸ்க்கு கீழே நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ் போகிறதையும் பார்க்கலாம், ட்ரெயின் போகிறதையும் பார்க்கலாம், ஃப்ளைட் போகிறதையும் பார்க்கலாம். அதாவது 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பிஸியான ஒரு ஜங்ஷனுக்கு நடுவில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறத யோசித்து பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7,000+ பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு க்ரீனிஷான ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. என்னோடய ரெண்டு கிட்ஸுமே இந்த இடத்துல எந்த அளவு என்ஜாய் பண்ணாங்கன்றத இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும். என்னோடய ரெண்டு கிட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் பார்க் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த அளவு ஸ்பேஷியஸாக இருக்குது, ப்ளஸ் ப்ளே ஏரியாவும் இருக்கிறனால ரெண்டு பேருமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரோட மெயினான அட்வான்டேஜே அதோட கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த கண்டிப்பாக சூஸ் பண்ணி வரலாம். சென்னையில் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம குப்பையாக்காமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். அப்படி எங்களோட சேர்ந்து கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரை நீங்களும் ஃபுல்லாக விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.